தேமுதிக அலுவலகத்தில் விஜயகாந்த் தற்போது கொடியேற்றியிருக்கிறார். அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேமுதிகவின் 21வது கொடிநாள் கொண்டாட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. 2000ல் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த கட்சியின் கொடி அறிமுகப்படுத்தப்பட்டு பிப்ரவரி 12ஆம் தேதி கொடிநாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக இன்று 21வது கொடிநாள் கொண்டாட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் விஜயகாந்த் மற்றும் பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோர் உடன் இருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் கதிரேசன். கதிரேசன், இப்ப எங்களால கொண்டாட்ட காட்சிகளை பார்க்க முடியுது, முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்க. கண்டிப்பா. 21ஆம் ஆண்டு கொடி நாளை ஒட்டி இன்று கோயம்புத்தூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள 118 அடி உயர கொடி கம்பத்தில் கட்சியின் கொடியை விஜயகாந்த் ஏற்றினார். விஜயகாந்த் தனது அசிவ மன்றத்துக்கு கடந்த 20ஆம் ஆண்டு பிப்ரவரி 12ஆம் தேதி சிவப்பு மஞ்சள் கருப்பாகிய மூன்றுவன் நீல நிறத்தில் ஜோதி கையில் ஏந்தியபடி உள்ள புதிய கொடியை அறிமுகப்படுத்தினார். பின்னர் 2005ஆம் ஆண்டு ரசிகர் மன்றம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற பெயரில் அரசியல் கட்சியாக மாற்றப்பட்டது. அப்போது ரசிகர் மன்ற கொடியை கட்சியின் கொடியாகவே விஜயகாந்த் அறிவித்தார். கொடியை அறிமுகப்படுத்தி பிப்ரவரி 12ஆம் தேதி ஆண்டுதோறும் தேமுதிக சார்பில் கொடி நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்று 21ஆம் ஆண்டு கொடி நாளை ஒட்டி கோயம்புத்தூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள 118 அடி உயர கொடி கம்பத்தில் கட்சியின் கொடியை விஜயகாந்த் ஏற்றினார். இதற்கு முன்னதாக சென்னை காலி கிராமத்தில் உள்ள தனது இல்லத்தில் தேமுதிக பொருளாளர் கட்சி கொடியை ஏற்றினார். இதனைத் தொடர்ந்து அப்போது தொண்டர்களுக்கு அலைவருக்கு இனிப்பு வழங்கப்பட்டனர். பின்னர் பொருளாளர் துணை செயலாளர் பார்த்தசாரதி, எல்கே சுரேஷ், மதுரவாயில் பகுதி செயலாளர் ரஜினிகாந்த் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருகின்ற சூழ்நிலையில் இந்த கொடிநாளை பிரம்மாண்டமாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக தமிழகத்தில் உள்ள அனைத்து இடங்களிலும் கட்சி கொடியை ஏற்ற வேண்டும் என்று திமுக தேமுதிக சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. நீண்ட நாட்களுக்கு பிறகு தற்போது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வெளியில் வந்துள்ளதால் தொண்டர்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உங்களுடைய அண்மை தகவல்களுக்கு நன்றி கதிரேசன். தேமுதிகவில் 21வது கொடிநாள் கொண்டாட்டம் இன்று நடைபெற்றது. விஜயகாந்த் கொடியை ஏற்ற அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.